வணக்கம் நேயர்களே, நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாரந்தோறும் செவ்வாயன்று பல துறைகளை சார்ந்த மருத்துவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தீர்வுகளும் ஆலோசனைகளும் வழங்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சியில் என்ன பார்க்குறோம்னா, குடல் புண் பற்றிய ஆலோசனைகள் தான் பார்க்க இருக்கிறோம். நேயர்களை இதை பற்றின ஆலோசனைகள் நமக்கு வழங்குறதுக்காக ஜிப்மர் மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் கூடுதல் பேராசிரியர் டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. நேயர்கள் ஆகிய உங்களின் சார்பாக அவங்கள வரவேற்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். மலை வணக்கம் நேயர்களுக்கு. நேயர்களே, குடல் புண் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272488. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மருத்துவ ஆலோசனை கழகங்கள், மருத்துவருடன் நேரடியாக பேசுங்கள். இது உங்களுக்கான நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ வாங்க நேயர்களே, டாக்டர் கிட்ட பேசலாம். சார், இன்றைக்கி வந்து நம்ம குடல் புண் சம்மந்தம் அணுக நிகழ்ச்சி பண்ணுறதுனால எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க வந்து வயிற்று புண் சொல்லுவாங்க, ஒரு சிலவங்க வந்து குடல் புண் சொல்லுவாங்க. இது ரெண்டும் வேற வேறையா இல்லை ரெண்டுமே ஒன்று தானா? இதுக்கான விளக்கமாக சொல்லி நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சொல்லுங்க. குடல் புண் அப்படிங்கிறது வந்து காமனான ஒரு டெர்மினாலஜி. அதாவது வயிற்று புண்ணா நிறைய பேர் நினைச்சிக்கிறாங்க, வயிற்றுக்கு மேலே இருக்கிற தோல் பகுதியில் வர அல்சர் இல்லை காயம் அப்படின்னு நினைச்சிக்கிறாங்க. வயிற்றுப்புண் அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, இறைப்பை. ஏன்னா நம்ம பெரும்பாலும் பார்க்குற வயிற்றுப்புண் இல்லை குடல் புண் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இறைப்பையிலையும் இல்லாட்டி சிறுகுடல்லையும் வர அல்சர் தான். அது கரெக்டாக நம்ம சொல்லணும், வயிற்றுப்புண் அப்படின்னா தான் அது கரெக்டான டெர்மினாலஜி. அதை நிறைய பேருக்கு வந்து அது புரியாது. சில பேர் டைம் வந்து வயிற்று பகுதியின் மேல் இருக்கிற தோலில் வர அல்சர்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால குடல் புண் அப்படிங்கிற நம்ம வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். குடல் புண் இல்லை வயிற்றுப்புண் இரண்டுமே வந்து ஒரு ஒன்று தான். இறைப்பை, அதாவது வயிறில் இருக்கிற இறைப்பை, அதுதான் நம்ம உணவினோட இனிஷியல் பகுதி, முதல் பகுதி. அதில் வர அல்சர் தான் நம்ம காமனாக பார்க்குற அல்சர். ஸோ வயிற்று பகுதியில் வர, குடலில் வர எல்லா அல்சருமே நம்ம காமனாக வயிற்று புண்ணும் சொல்லலாம், இல்லை குடல் புண்ணும் சொல்லலாம். ஓகே சார், ஒரு நேயர் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. என் பேர் மாரியம்மாங்க சார். சொல்லுங்க மேடம். அம்மா டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சார், என் பேர் மாரியம்மாள், தேனி மாவட்டம் பொடி நாயகனூர். சொல்லுங்க மேடம். உடனே பாத்ரூம் வயிறு வலிச்சு பாத்ரூம் போற மாதிரி ஆயிருது. உடல் எரை குறையறது இல்ல வயிற்று பசி இல்லாம இருக்கிறது அந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார், பசி நல்லா எடுக்குது. உடல் எடை எடையும் குறையல, எடையும் நல்லா தான் இருக்கு. எடை எப்பயும் போலயே இருக்கிறேன், இதே எடை தான் இருக்கிறேன் நானு. ஓகே ஓகே. இது வந்து சில பேருக்கு வந்து இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ட உடனே வந்து சில பேருக்கு வந்து பாத்ரூம் போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஸோ அந்த மாதிரியான இது ஏதாவது உங்களுக்கு இதுவரையிலும் எண்டோஸ்கோபி, அதாவது வாய் வழியா ஒரு டியூப் போட்டு ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்காங்களா? எண்டோஸ்கோபி இல்ல கொலோனோஸ்கோபி மாதிரி ஏதாவது டெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? நீங்க இதுவரையிலும் எந்த மருத்துவ சிகிச்சைக்குமே போகவே இல்லையா? நான் போகலைங்க சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 10-15 நாள் மட்டும் நான் நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எல்லாரும் எதுக்கு நாட்டு மருந்து எடுத்துக்கீங்க, நீங்க இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லம்மா, இந்த இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா முதல்ல நம்ம வந்து அல்சர் இருக்குதா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து ரூல் அவுட் பண்ணணும். அதுக்கு ஒரு எண்டோஸ்கோபி பண்ணுற மாதிரி இருக்கும், வாய்விலேயே ஒரு சின்னதாக டியூப் போட்டு, அது ஒரு 5 நிமிஷ டெஸ்ட் தான். இது ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லாட்டி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜரோ இல்லை, சாதாரண ஒரு டெஸ்ட்டு தான். நம்ம வந்து வாய்விலே அந்த டியூப்பை போட்டு என்ன அல்சர் எங்கே இருக்குது, அந்த அல்சர் இருக்கா, எவ்வளோ பெருசு இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி 10 வருஷம் அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா அல்சர் வந்து கொஞ்சம் குடல் புண்ணே வந்து வேற மாதிரியான கட்டியா இல்லை கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. அதனால நீங்கள் முதல்ல வந்து டாக்டர் அணுகி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம், எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணிட்டு அல்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான சிகிச்சை முறைகள் நிறைய இருக்கு. இப்போ நீங்கள் அந்த 10 வருஷமா அந்த குடல் புண்ணோட அவதி பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதை நீங்கள் மாத்திரை மருந்து சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயோ சரியா இருக்கும். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரையோ இல்லாட்டி ஒரு மருத்துவரையோ அணுகி எண்டோஸ்கோபி பண்ணிட்டு அந்த அல்சர் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கான சிகிச்சை முறைகளை நீங்க எடுத்துக்கலாம்.
ஜிப்மர்ல இதுக்கான சிகிச்சை முறைகள் நிறையவே பண்றோம். டெய்லியுமே வந்து எண்டோஸ்கோபி பண்றோம், டெய்லியுமே வந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஜிப்மருக்கு வரணும்னா ஜிப்மருக்கும் வரலாம். இதுக்கான சிகிச்சை முறைகள் தேனி மாவட்டத்துல தேனி மெடிக்கல் காலேஜ் தேனி மருத்துவக் கல்லூரியிலயும் இதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் இருக்குமா? எண்டோஸ்கோபி அங்கேயும் பண்றாங்க. தேனி மருத்துவக் கல்லூரிக்குனா தேனி மெடிக்கல் காலேஜ், அதுலயுமே வந்து இந்த டெஸ்ட் எல்லாம் அங்கேயும் பண்ணுவாங்க. நீங்க இதனா இதோட 10 வருஷமா அவதி பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. நீங்க கண்டிப்பா சிகிச்சை முறைகளை எடுத்தீங்கன்னா இதை சரி பண்ணலாம். சரி சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நீங்க போய் மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை பார்க்க சொல்லியிருக்காங்க. அழைத்தமைக்கு நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். இப்போ அவங்க சொன்னாங்க, ஆரம்ப காலத்திலே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா என்ன மாதிரி விபரீதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்க வந்து 10 வருஷமா ட்ரீட்மெண்ட் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதனால விபரீதங்கள் என்னென்ன இருக்கு அதையும் சொல்லுங்க சார். நேயர்களுக்கு குடல் புண்ணு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அது பெரும்பாலும் வந்து இறைப்பையில வர குடல் புண்ணு நான் சொன்னேன், அதுதான் நமக்கு காமனா வருது. இனிஷியலா வந்து கொஞ்சம் அல்சர் பெயின் இருக்கும், கொஞ்சம் வலி இருக்கும். அந்த வலியை பொறுத்துக்கிட்டு நிறைய பேர் வேலை செய்வாங்க, அந்த வலியை வந்து கவனிக்காம விட்டுருவாங்க. குடல் புண் தானே, இது குடல் புண்ணா தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு அதை அப்படியே விட்டுடுவாங்க. சில நாள் கழிச்சு அந்த குடல் புண் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆழமாகும். இப்ப நம்ம காயம் அப்படியே கவனிக்காம விட்டோம்னா எப்படி வந்து எலும்பு வரலும் கீழே போகுதோ, அதே மாதிரி இறைப்பையில இல்ல குடல இருக்கிற காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு அது வந்து குடல ஓட்ட போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடல் ஓட்ட போட்டுருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய உயிருக்கு ஆபத்தான சிச்சுவேஷன்ல போகும். அவசரமா சிகிச்சை பண்ற மாதிரி, அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி இருக்கும். அந்த அறுவை சிகிச்சையுமே ரொம்ப அதிகமான ரிஸ்கான அறுவை சிகிச்சை. அதே மாதிரி அது பக்கத்தில் ரத்த குழாயில் ஏதாவது கொஞ்சம் அந்த காயமே ரத்த குழாயில் கொஞ்சம் அரிச்சு ஆரம்பிச்சிருதுன்னா ரத்த குழாயிலேருந்து ரத்தம் பீச்சு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு தான் ரத்த வாந்தி வருதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து நிறைய ரத்த வாந்தி வந்து அதுவுமே உயிருக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி அந்த அல்சர் கொஞ்சம் பெருசாகி பெருசாகிட்டு சாப்பிட்ற பகுதியை வந்து அடைச்சிடும். அதுதான் வந்து கேஸ்ட்ரிக் ஓட்டல் அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு குடல இறங்கி போகவே போகாது, அது திரும்பவும் திரும்பவும் வாந்தி வாந்தியாக வர ஆரம்பிச்சிடும், மேல் பக்கமாக வாந்தி வர ஆரம்பிச்சிடும். இது இது வந்து அக்யூட் எமர்ஜென்சிஸ், அதாவது இது வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷனில் முடிகிறது. சில பேருக்கு வந்து இந்த அல்சர் நாள்பட்ட அல்சர் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களும் இதே மாதிரி 10 வருஷமாக இருக்குதுன்றதுனால கவனிக்காமல் விட்டுடுவாங்க, இது வழக்கமாக வர வழி தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுடுவாங்க. பட் ஆனால் கேன்சராக அது மாறிடுச்சுன்னா அது ரொம்ப வேகமாக உடம்புல மற்ற பகுதியிலையும் பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அறுவை சிகிச்சை பண்ணாலும் சில டைம் அது சரி பண்ண முடியாத நிலைமைக்கு போகலாம். பட் இது ஆரம்ப கட்டத்தில் இருந்ததுன்னா சாதாரண காயம் அல்சர் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதில் நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு பாக்டீரியா இருக்குது, அதாவது ஒரு கிருமி இருக்குது, அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான காரணி இந்த அல்சர் வரதுக்கு காரணி. அந்த கிருமி இருக்கா அந்த பாக்டீரியா இருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான மருந்து மாத்திரைகளை நம்ம கொடுத்தோம்னா ஒரு ஒரு மாதமோ இல்லை 2 மாதமோ அந்த மாத்திரைகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த பாக்டீரியாவை கொள்றதுக்கான மாத்திரைகள் ஒரு 10 நாளும் மிச்சம் அந்த ஆசிடை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக ஒரு 15 நாள் 20 நாள் மாத்திரையும் நம்ம சாப்பிட்டோம்னா இந்த அல்சர் நல்லாவே சரியாயிடும், சீக்கிரமாக சரியாயிடும். பட் இதை வந்து கவனிக்காமல் விடுறதுனால தான் நம்ம இந்த சொன்ன பிரச்சனைகள்லாம் வருது. தொடர்ந்து பேசலாம் சார், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் அருணா, கடலூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க மேடம். குட் ஈவினிங் சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க மேடம், நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்க. உங்களோட நலம் தான் எங்களோட நலம். தேங்க் யூ சார். சொல்லுங்க. இல்ல ஜிஆர்டி ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. ஜிஆர்டி அப்படின்னா கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வாய்ப்பகுதியில் இருந்து உணவு குழலுக்கு போகுது, உணவு குழல்லேருந்து இறைப்பைக்கு போகணும். நம்ம இறைப்பைக்கு போன உணவு வந்து திருப்பவும் நம்ம உணவு குழலுக்கு மேலே வராமல் இருக்கணும். அது புளியப்பம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய பேர் எது கழிச்சு வரதுன்னு சொல்லுவாங்க, இல்லை புளியப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய காமன் டெர்மினாலஜியில். நம்ம இறைப்பைக்கும் அந்த உணவு குழலுக்கும் நடுவில் ஒரு கதவு மாதிரியான ஒரு பகுதி இருக்குது, அதுதான் வந்து ஸ்பிங்க்டர். அந்த கதவு வந்து ஒரு பக்கம் தான் திறக்கணும், அதாவது சாப்பாடு நம்ம சாப்பிட்டா அது உணவு குழலேருந்து இறைப்பைக்கு தான் போகணும், திருப்பவும் அது மேலே உணவு குழலுக்கு வராமல் இருக்கிறோம். அதுதான் அப்படி சப்போஸ் அது வராம சரியாக வேலை செய்யாமல் சாப்பிட்ட சாப்பாடு திருப்ப திருப்பம் நம்ம உணவு குழலுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. காமனான ரீசன் இப்போ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஸ்ட்ரெஸ் எல்லாமே, இப்போ ஸ்மோக்கிங் புகைப்பிடித்தல் இல்லை மது அருந்துதல் இது ஒரு முக்கியமான காரணம். இது இல்லாமல் வந்து நம்ம சாப்பிட்ற டீ காஃபிலாம் குடிக்கிறோம் இல்லைங்களா, அது ஒரு முக்கியமான காரணம். அது எல்லாமே வந்து அந்த தசையை வந்து ரிலாக்ஸ் பண்ண விரிவடைய வைக்கும். ஸோ டீ காஃபி அந்த மாதிரி பொருட்கள், அதுக்கப்புறமா நம்ம பழைய சாப்பாடு சாப்பிட்றீங்களா, அதாவது கெட்டுப்போன இல்லை பழைய சாப்பாடு அந்த மாதிரியான பொருட்கள், நிறைய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ்டு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்களுக்கு, சரியாக தூங்காமல் இருக்கவங்களுக்கு, இந்த மாதிரியான காரணங்கள்னால இந்த மாதிரி ஜிஆர்டி எல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
சிகிச்சை முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முதல்ல வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், ட்ரக் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக சொல்லுவோம். இவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உடனே நம்ம படுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம படுத்தோம்னா, ஃப்ளாட்டாக நம்ம படுத்தோம்னா அந்த இறைப்பையில் இருக்கிற எல்லா சாப்பாடுமே திருப்பி உணவுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அர்லி ஃபுட் ஒரு 7 மணி இல்லை 8 மணிக்கு நீங்கள் சாப்பிட்றணும். அதுலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு நீங்கள் படுக்காமல் இருக்கணும். கொஞ்சம் நேரம் உட்காந்தோ இல்லாட்டி ஏதாவது வாக்கிங் போகலாம், அந்த மாதிரி பண்ணலாம். படுக்கிறப்பவும் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக படுக்காமல் கொஞ்சம் தலையை தூக்கி வச்ச மாதிரி ஒரு 1 or 2 பில்லோஸ் தலகாணி வச்சு அது அந்த மாதிரி படுக்கலாம். அதுக்கப்புறமா சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 2 மணி நேரத்துக்கு எதுவும் குடிக்காமல் இருக்கணும். நீராகாரம் மாதிரி எதுவும் குடிக்காமல் இருக்கணும். அது குடிச்சிட்டு உடனே படுத்திங்கன்னா திருப்பும் அது ரிஃப்ளெக்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடல் எடையை கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா உடல் பருமனும் வந்து இதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் அந்த இது கழிச்சு வரதுக்கு. ஸோ உடல் பருமனையும் குறைக்கணும். அப்புறம் கொஞ்சமாக அப்டாமினல் எக்ஸசைஸ், அதாவது இந்த வயிறு பகுதி தசை பகுதி வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனாலையும் இது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கான எளிய எக்ஸசைசஸ்லாம் இருக்குது அந்த அப்டமன் வாலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாவே அதே மாதிரி தூக்கம் நல்ல முழு நேரமாக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்கணும். ஸோ தூக்கம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது, நான் சொன்ன சாப்பாடு வழிமுறைகள், டைமுக்கான சாப்பாடு வழிமுறைகள், எந்தெந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும், இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கனாவே மருத்துவ முறைகள் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லேயும் இதை நம்ம சரி பண்ண முடியும். சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது அவங்களால சுத்தமாக படுக்கவே முடியாது, ரொம்ப பெயின் அதிகமாக, வலி அதிகமாக இருக்கும். மேடம் இது வந்து நம்ம இதை வந்து நம்ம கிரேட் பண்ணுவோம் மேடம். அதாவது எந்த அளவில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிரேட் பண்ணுவோம். எண்டோஸ்கோபி பண்ணுவோம், அதுக்கான ஒரு டெஸ்ட் இருக்குது, பேரியம் சோலை சொல்லுவாங்க, அதாவது ஒரு டெஸ்ட் இருக்குது, எக்ஸ்ரே மாதிரி, இதெல்லாத்தையும் பண்ணிட்டு எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் க்யூர் பண்ண முடியுமா? அதாவது மேடம் இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தது அப்படின்னா நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்து நான் சொன்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாவே அதில் சரியாயிடும். சப்போஸ் ரொம்ப அதிகமான இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை தேவைப்படும். அந்த அறுவை சிகிச்சையும் ரொம்ப ரிஸ்க்கான இல்லை ரொம்ப பயப்படுற மாதிரி அறுவை சிகிச்சை கிடையாது. அதை நம்ம தொலை மூலமாகவே இப்போ பண்ணுறோம், லேப்ரோஸ்கோப்பிலே நம்ம பண்ணுறோம். ஸோ அதையும் அதுக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பட் இப்போ உங்களுக்கு இருக்கிற அறிகுறிகள் வச்சு பார்க்குறப்போ அது அர்லியாக தான் இருக்க மாதிரி, கொஞ்சம் சீக்கிரமாக ஐ மீன் அர்லி ஸ்டேஜில் தான் இருக்க மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேப்லெட்ஸ் சாப்பிட்டுட்டு நான் சொன்ன வழிமுறைகளால் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மோஸ்ட்லி அதுலேயே சரியாயிடும். அறுவை சிகிச்சை அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நார்ச்சத்து அதிகமாக இருக்க ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாமா இதுக்கு? சரிவிகித சாப்பாடு சொல்லுவாங்க கார்போஹைட்ரேட் புரோட்டீன் இதெல்லாத்தையுமே 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 ச
ரீசன், இந்த ஜிஆர்டிக்கு ஒன் ஆஃப் த ரீசன். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் இருக்கணும். நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லாட்டி நைட் டைமில் நிறைய ஷிஃப்ட் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இது நிறைய இருக்கும். அதே மாதிரி ஹோட்டல் ஃபுட்டு சாப்பிட்றவங்க, ஹோட்டலில் நிறைய ஸ்வீட்னஸ் போடுவாங்க, அப்புறம் ஃபுட்டு வந்து ஸ்கிப் பண்ணுறதுனால கூட ஃபுட்டு ஸ்கிப் பண்ணுறதுனாலையும் ஸ்கிப் பண்ணுறதுனால அல்சர் வரும், ஜிஆர்டி வராது. நீங்கள் வந்து லேட் நைட்டில் சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஜிஆர்டி வரும். நான் சொன்னாலே ஒரு 7 மணி 8 மணிக்கு சாப்பிடணும், இல்லை மேக்ஸிமம் 9 மணிக்கு சாப்பிடலாம். நிறைய பேர் வந்து 10 மணி 11 மணிக்கெலாம் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு உடனே ஒரு 1 மணி நேரம் கேப் கூட இல்லாமல் உடனே படுத்துடுவாங்க, தூங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், அழைத்ததுக்கு நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி ஆலோசனைகள்லாம் பின்பற்றுங்க சார். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. நெல்லிபு பெருசாந்தகிரி டாக்டர். ஐயா டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. எங்க உறவினர் சொல்லுங்க சார், டெய்லி காலை சாப்பாடு மிஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இதனால என்ன பாதிப்பு உண்டாகும் ஐயா? கண்டிப்பாக சார், பிரேக்ஃபாஸ்ட் அதனால தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சொல்கிறோம். நம்ம வந்து ஃபாஸ்டிங்கில் நைட்டு ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமல் இருக்கும், அதை பிரேக் பண்ணி நம்ம சாப்பிட்ணும் காலையில். ஸோ நம்ம வயிற்று பகுதியில் வந்து இறைப்பையில் நிறைய ஆசிட் செக்ரீட் ஆகும், அமிலம் சுரக்கும். அந்த அமிலம் எதுக்காக அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான், அதை வந்து செரிமானம் பண்ணுறதுக்காக தான். இப்போ நம்ம காலையில் சாப்பிடாம சாப்பிடாம விட்டோம்னா அதனால் அந்த அந்த அல்சர் வந்து நம்ம வயிற்றுப்பகுதியில் இருக்கிற அந்த தோல் மாதிரி சொன்னால் இல்லைங்களா, மிகோஸ் அதையே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கு வந்து அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே மாதிரி இந்த ஜிஆர்டி சொன்னோம் இல்லைங்களா, போன அழைப்பாளர் சொன்னார் அந்த மாதிரி எது கழிச்சு வர்றது, புளியப்பம் வர்றது, எது கழிச்சு வர்றது, இந்த மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் காஃபி டீ குடிச்சிருவாங்க காலையில். ஸோ அது வந்து இன்னமும் தவறான விஷயம். எதுவுமே சாப்பிடாம வெறும் காஃபி
ஜிஆர்டி மட்டும் குடிச்சோம்னா அல்சர் வர்றது, ஒரு அல்சரும் வரும் கூட சேர்த்து இந்த ஜிஆர்டி சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது இந்த தசை வீக் ஆகிட்டு சாப்பிட்ட சாப்பாடு எது கழிச்சு வர்றது அந்த ப்ராப்ளமும் இருக்கும். இதை மிஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப நாள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த அல்சர் ரொம்ப பெருசாகிட்டு குடல் ஓட்ட போடுறதோ இல்லாட்டி ரத்தம் வந்தி வர்றதோ அந்த மாதிரியான ஒரு பக்க விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டை எப்பயுமே மிஸ் பண்ணக்கூடாது. நைட் அதே மாதிரி சாப்பிட்றதும் முன்னாடி சாப்பிடணும், ரொம்ப லேட் நைட்டும் சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த 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 அறிவுரை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். ஐயா சந்தேகம் தீர்ந்தது ஐயா, அழைத்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க சார். இப்போ வயிற்றுப்புண் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னொரு டவுட் என்னன்னா வயிற்றுப்புண்ணில் எத்தனை வகை இருக்கு அதையும் நேயர்களுக்கு வந்து சொல்லுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி வயிற்று குடல் புண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், வயிற்றுப்புண் நம்ம சொல்கிறோம், இறைப்பை சிறுகுடல் பெருக்குடல் எல்லா இடத்துலையுமே வந்து அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பெரும்பாலான அல்சர் வந்து இறைப்பையில் தான் வரும் நம்ம சொன்ன மாதிரி. ஸோ இறைப்பை அல்சர் அண்டு குடல் சிறுகுடலில் வருது, டியோடினம் சொல்லுவாங்க, சிறுகுடலினோட முன்பகுதி டியோடின அல்சர், இது ரெண்டுத்துல தான் வந்து ரொம்ப காமனாக நம்ம அல்சர் வரும். இறைப்பையில் வர அல்சர் வந்து ரெண்டு காரணத்தினால வருது. ஒன்று நம்ம டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லுவாங்க, அதாவது பாதுகாப்பு காரணிகள், அது வந்து குறையிறதுனால வரும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம இம்யூனிட்டி குறைவாக இருக்கிறது. இப்போ நிறைய பேர் வந்து ஏதாவது ஒரு கீமோதெரப்பி, கேன்சருக்கான கீமோதெரப்பி எடுத்துகிட்ருப்பாங்க, மருந்துகள் எடுத்துகிட்ருப்பாங்க, அந்த ட்ரக் எல்லாமே, அந்த மருந்துகள் எல்லாமே, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய பாதுகாப்பை வந்து குறைச்சிரும், அந்த அல்சர் தடுக்கிற பாதுகாப்பு காரணிகள். அதனால் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அக்ரவேட்டிங் ஃபேக்டர் சொல்லுவாங்க, அதாவது நம்ம சில விஷயங்கள் பண்ணுறதுனால அல்சர் வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி மது அருந்துதல், ஸ்மோக்கிங்கு, புகைப்பிடிக்கிறது, டீ காஃபி குடிக்கிறது, இதனால் சில பேர் வந்து வலி மாத்திரை நிறைய சாப்பிடுவாங்க, அதாவது முட்டு வலி, தலைவலி எதுனாலும் வந்து உடனே மெடிக்கல் ஷாப் போயிட்டு வலி மாத்திரை சாப்பிட்றது, கணக்கு இல்லாமல் மருத்துவரோட அறிவுரை இல்லாமல் வலி மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறது, அவங்களுக்கு வந்து நிறைய அல்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க வந்து ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்புறம் ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு சில மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சாப்பிட்றதுனால இல்லை நிறைய பேருக்கு தோல் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்டீராய்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, தோல் வியாதி இருக்கவங்க நிறைய ஸ்டீராய்ட் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மாத்திரைகள் நிறைய சாப்பிட்றதுனாலையும் வந்து குடல் புண் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு டைப் ஆஃப் அல்சர் சொன்னீங்கன்னா டியோடின் அல்சர், அதாவது சிறுகுடல் அல்சர், அது வந்து மெயினாக வரதுக்கான ரீசன் இந்த மாதிரி முன்னாடி முன்னழைப்பாளர் சொன்னார் இல்லையா, சாப்பிடாமல் இருக்கிறது, நிறைய வந்து ஸ்கிப் பண்ணுறது, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறது, டின்னரை ஸ்கிப் பண்ணுறது, இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, தேவையில்லாத காஃபி டீ நிறைய குடிக்கிறது, கார்பனேட்டட் வாட்டர் குடிக்கிறது, இந்த பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பெப்சி கோக் அந்த மாதிரி நிறைய வெறும் வயிற்றில் இந்த மாதிரியான குடிக்கிறது, இதனாலையும் வந்து அல்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடல், சிறுகுடல் அண்ட் இறைப்பை, இது ரெண்டுக்கான அல்சர் தான் ரொம்ப காமனான அல்சர். இது இல்லாமல் பெருகுடலில் வர அல்சர் வந்து பெரும்பாலும் அது கேன்சராக தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ வெறும் கேன்சர் இல்லாத அல்சர் வர்றதுக்கான பெரிய வாய்ப்புகள் வந்து இந்த சிறுகுடல்லையும் அண்ட் இறைப்பையிலையும் தான் இருக்குது மெயினாக. இன்னொன்று சொன்ன மாதிரி அந்த பாக்டீரியா, ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன், நம்ம இறைப்பையில் ஒரு ஹெலிகோபாக்டர் பைலரின் ஒரு பாக்டீரியா, ஒரு கிருமி இருக்கும், அந்த கிருமி அசுத்தமான தண்ணினாலேயோ இல்லை ஃபுட்டுனாலேயும் பரவும், அந்த கிருமி இருக்கிறதுனாலையும் அதிகமான அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம், ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறாங்க பிரியா. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகத்தை கேளுங்க. எனக்கு 28 ஏஜ் ஆகுதுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க மேடம். அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, லைட்டா இருக்கு சார். காலையில ஏதோ ஒரு டைம் சாப்பிட்டோம்னா நெஞ்சு கறிக்கும், அப்புறம் காலையில மோஷன் வராது. இது கொஞ்சமா தான் இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ண வேண்டாம். அறிகுறிகள் இருந்தாலே வந்து கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய டைம் அல்சர் வந்து பெருசாக இருக்கும், ஆனால் அறிகுறிகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ முதல் அறிகுறி நீங்கள் சொன்ன மாதிரி வயிற்று பகுதியில் கொஞ்சம் லைட்டாக பெயின் வரும், அதுதான் வந்து முதல் அறிகுறி அல்சர் வர்றதுக்கு. அந்த அல்சர் வந்து கொஞ்சம் பெருசாக பெருசாக முதுகு பகுதியிலையும் அது கொஞ்சம் பரவும். வாய்ப்புகளோ இல்லாட்டி குடல் ஓட்ட போறதுக்கான வாய்ப்புகளோ அந்த மாதிரியும் கூட இருக்கு. சில பேர் வந்து இது புண்ணு தான், இதை நம்ம முன்னாடி அழைப்பாளர் சொன்னால் நாட்டு மருந்து சாப்பிட்டா சரியாயிடும் அந்த மாதிரி, முதல்ல இது புண்ணு தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணும், அல்சர் தானு கன்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம 60 வயசுக்கு மேலே தான் நம்ம கேன்சர்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து ரொம்ப யங் பேஷண்ட்ஸ்க்கே வந்து நிறைய இந்த மாதிரி புற்றுநோயெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் பயப்பட வேணாம், பயமுறுத்ததுக்காக சொல்லலை, பட் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கப்போ, அறிகுறிகள் இருக்கப்போ
ஒரு மருத்துவர் அணுகி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம், எண்டோஸ்கோபி டெஸ்ட் சொல்லலாம், நம்ம நேர்லயே பார்க்கலாம், கண்ணால பார்க்க முடியும் அது அல்சர் தானா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்க முடியும். அது எந்த லெவல்ல இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு, என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மாத்திரைகள் கொடுப்பாங்க. இன்னொன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பாக்டீரியா, அந்த பாக்டீரியா கன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம அதுக்கான சிகிச்சை முறை கொடுக்க முடியும். ஸோ நம்ம எண்டோஸ்கோபி பண்ணி ஒரு சின்ன சதை எடுத்து அதை டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மணி நேரத்தில் அந்த அந்த ரிப்போர்ட் கிடைச்சிரும். அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு பத்து நாளுக்கான மாத்திரை கொடுப்பாங்க, ஒரு கோர்ஸ் பத்துலேருந்து பதினாலு நாளுக்கான ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த அல்சர் சரியாயிடும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல மருத்துவரை அணுகி இந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு அது அல்சர்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் நீங்களே கம்மி தான் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாள் விட்டுட வேண்டாம். சீக்கிரமாக சிகிச்சை பெறுறது ரொம்ப நல்லது. என்னோட ஹஸ்பண்டுக்கும் இருக்குங்க சார், அது இருந்துச்சுங்க சார், அல்சரா வாமிட்டா எடுத்துட்டு இருந்தாரு. தயிரோட தினமும் சாப்பிட்டாரு, சாப்பிட்டு அந்த அல்சர் டானிக்கு குடிக்கவும் அப்புறம் கம்ப்ளீட் சரியாயிருச்சுங்க சார். டீ காஃபி எல்லாம் குடிக்கிறதா அந்த பெரிய அந்த எஃபெக்ட் எதுவும் இல்ல. எனக்கு அன் டைம்ல சாப்பிட்டாலும் அப்புறம் மோஷனும் காலையில கரெக்டா வரமாட்டேனுங்க சார். சாப்பிட்ட உடனே மோஷன் வருது, சாப்பிட்ட உடனே மோஷன், காலையில சாப்பிட்டாதான் மோஷன் வர மாதிரி, ஏதோ ஒரு லிக்விட் ஜூஸ் குடிச்சா மோஷன் வரும், அப்புறம் ஒரு டீ குடிச்சா மோஷன் வரும், மறுபடி சாப்பிட்டா மோஷன் வரும், அது கையில எந்திரிச்சோடனே மோஷன் வராதுங்க சார். ஓகே, இல்லை இது எல்லாமே நம்மளோட பழக்கம் தான் மேடம். நீங்கள் சொன்னீங்க அன்டைமில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு, அன் டைம்லலாம் சாப்பிடக்கூடாது. காலையில் வந்து நல்ல எழுந்த உடனே உங்களுக்கு வந்து மோஷன் வரணும் அப்படின்னா வந்து அதை நம்ம பழக்கப்படுத்திக்கணும். முதல்ல நிறைய தண்ணி குடிக்கணும், நம்ம உடம்புல நீசத்தை வத்தமாக பார்த்துக்கணும், நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். அதுக்கப்புறமா சில பேருக்கு வந்து அது நேச்சுரலாகவே நார்மலாகவே இருக்கும், அதாவது சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து மோஷன் போகிற மாதிரி கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப சில பேருக்கு வந்து அந்த மாதிரியான பழக்கம் இருக்கும், பட் நிறைய பேருக்கு வந்து இது அவங்களா பழக்கப்படுத்திப்பாங்க. காலையில் எந்திரிச்சு டீ குடிச்சு ரொம்ப பழகிடுவாங்க. ஸோ சில பேருக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி டீ குடிச்சா தான் வந்து இந்த மாதிரி மோஷன் போகிற அந்த மாதிரியான ஒரு பழக்கம் பழகிடுப்பாங்க. இது நம்மளாக பழக்கிறது தான் சார். நீங்கள் வந்து நிறைய தண்ணி குடிச்சு நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு டைம்க்கு நைட்டு வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிடாம டைம்க்கு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக உடற்பயிற்சி, கொஞ்சம் வாக்கிங்கோ இல்லாட்டி ஏதாவது வீட்லேயோ சிம்பிளான உடற்பயிற்சி அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நார்மலாகவே உங்களுக்கு மோஷன்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். ரெண்டு பேருக்கு நீங்கள் சொன்னீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து மேபி லேட் நைட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இல்லை காரம் அதிகமாக சாப்பிட்லாம், இல்லாட்டி வந்து டைமுக்கான சாப்பாடு எடுக்க இல்லாமல் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் சாப்பாடில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் அந்த ப்ரோட்டீன் ஃபேக்டர்ஸ் ஒன்றும் இல்லைங்களா, அது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கனாவே இந்த ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். பட் இருந்தாலும் நீங்கள் முதுகு பகுதி வரலும் வலி பரவுதுன்னு சொல்கிறப்போ பெட்டர் வந்து மருத்துவர் அணுகிறது தான், ஒரு எண்டோஸ்கோபி பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணுறது தான். அது நான் வாயும் நினைச்சுக்கிட்டேங்க சார், முதுகு பகுதியும் முன்னாடி வவுத்து பகுதியும் வலிக்கும் சார், வகுத்து பகுதி வலிக்கிறது நானு சரி அல்சர்னால வலிக்குது சரி ஓகே, முதுகு பகுதி ஏன் வலிக்குதுன்னு தெரியல, எதுவும் வாயுவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டா சரிதான். நிறைய பேர் வந்து இதை வாயுன்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலா நிறைய பேர் இது வாயு வாயுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அந்த அல்சர் வந்து கொஞ்சம் பரவிடுச்சுன்னா கொஞ்சம் பின்பகுதியில கணையம்லாம் இருக்கும், அது அந்த பகுதியில் கொஞ்சமாக பெருசாகி கொஞ்சம் பரவுது அப்படின்னா அந்த பக்கம் முதுகு பகுதியில் வலி இருக்கும். ஸோ அது வந்து காமனாக எல்லாருமே வாயு வாயுன்னு சொல்லுவாங்க, அதுவும் அல்சருக்கான ஒரு அறிகுறி தான். அதே மாதிரி இந்த அல்சர் நிறைய ஃபார்ம் ஆகிறதுனால கேஸ் கொஞ்சம் கேஷியஸ் டிஸ்டென்ஷன் இருக்கும், டிஸ்பெப்சியா மாதிரி சொல்லுவாங்க, இறைப்பு வந்து கொஞ்சம் டிஸ்டன்டாக கொஞ்சம் விரிவடையும், அதனாலையும் கூட சில பேருக்கு இந்த மாதிரி ஏப்பம் வருது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்து அல்சருக்கான அறிகுறி தான். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறை மருத்துவர் அணுகி செக் பண்ணணும். அழைத்ததுக்கு நன்றிமா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, டாக்டர் சொன்ன மாதிரி ஆலோசனைகள்லாம் பின்பற்றுங்க சார். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஏரியா பக்கம் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் சார். டாக்டர் கிட்ட சந்தேகத்தை கேளுங்க ஐயா. சொல்லுங்க சார். ஏமா, அந்த மாதிரி எங்க பொம்பளைகளுக்கு வந்து கல்லடைப்பு இருந்துச்சு. கல்லடைப்பா? ஆமா, கல்லடைப்பு. அது எண்டோஸ்கோப் விட்டு உடைச்சாச்சு. ஓகே சார், பித்தப்பையில கல் இருந்ததெல்லாம் சார், பித்தப்பையிலயா? இல்ல சார், கிட்னி கல்லடைப்புன்னு சொன்னாங்க சார். கிட்னி ஸ்டோன்ஸ். ஓகே ஓகே. இப்போ வந்து அடிவேர் வந்து ரெண்டு மாசம் ஆச்சு சார் அதை உடைச்சு. ஓகே, இப்போ அடிவேர் மட்டும் ஊதிக்கிட்டு சாட்டோட ஊதிக்கிடுது சார். அப்புறம் வயிறு வலிக்குது, பாத்ரூம் போனது அது விடுது சார். ஓகே சார், நம்ம இன்னைக்கு வந்து நம்ம குடும்பம் அவங்க மருத்துவர் சார்கிட்ட போய் பார்த்தோம்,
அவங்க இந்த அல்சர் டானிக் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதான் எப்படின்னு உங்ககிட்ட கேட்கும். அது ரெண்டு மாசத்துக்கு மேல இருக்கும் அப்படிங்காங்க. மேல் வயிறு வலிக்குதா இல்ல அடிவயிறு வலிக்குதுங்களா சார்? அடிவயிறு சார். அடிவயிறு வந்து இப்ப மோசமானவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஊதிக்கிட்டு சார் பெருசா. ஓகே ஓகே. வழக்கமா வந்து கிட்னி ஸ்டோன் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரியான அறிகுறிகள் வராது. ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா, சில டைம் ஒரு அறுவை சிகிச்சையோ இல்லாட்டி வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜருக்கு அப்புறமா நிறைய வலி மாத்திரைகள் கொடுப்பாங்க. வழக்கமா வலி மாத்திரைகள் கூட சேர்த்து அந்த அல்சர், அந்த வலி மாத்திரை வந்து அல்சர் வராம தடுக்கிறதுக்காக கூட இன்னொரு மாத்திரையும் கொடுப்பாங்க. டியூப் மாத்திரை மாதிரி இருக்கும், அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க நிறைய டைம். அது சாப்பிட்றதுனால வழக்கமா அல்சர் வராது, பட் அதுக்கு மேலேயும் சில பேருக்கு வந்து அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொல்ற அறிகுறிகள் வந்து சரியா பொருந்தல, கரெக்டா இந்த மாதிரி அல்சர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். பட் இருந்தாலும் இப்ப ரீசெண்டா தான் ப்ரொசீஜர் பண்ணிருக்காங்க, பிளஸ் அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க ஒரு முறை மருத்துவரை பார்த்து தேவைப்பட்ட ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. பட் நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்ப இது குடல் புண்ணா இருக்கிற வாய்ப்பு என்னங்க சார்? மதுரை அப்போலோல போய் பார்த்தோம். ஓகே, அவங்க வந்து எண்டோஸ்கோப் போட்டு பாப்போம், மாத்திரை கொடுத்தாங்க அவங்க ஒரு 2500 மாத்திரை கொடுத்தாங்க சார். ஓகே, அது சாப்பிடுங்க, அது சரியாயிருச்சுன்னா அப்போ அதை மெயின்டைன் பண்ணிக்கிறோம், ஒரு 100 வாரம் சாப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, அது கொஞ்சம் கூட குறையல சார், அப்படியே தான் இருந்துச்சு. அப்படின்னா எண்டோஸ்கோபி பண்றது தான் சார் நல்லது. அவங்க சொன்ன மாதிரி எண்டோஸ்கோபி பண்ணி பார்த்தாதான் நமக்கு உள்ள அல்சர் இருக்கா இல்லையா, இல்ல எந்த காரணத்தினால அவங்களுக்கு வயிற்று வலி வருது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஸோ பெட்டர் வந்து பண்ணலாம். நீங்க எல்லா இது வந்து எல்லாம் அரசு மருத்துவ கல்லூரிகள்லயுமே அவைலபிளா இருக்கு எண்டோஸ்கோபி. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, பெரிய ப்ரொசீஜர் எல்லாம் இல்லை, ஒரு 5 ப்ரொசீஜர் தான். நாம ஜிப்மர்லயே பார்த்தா ஒரு நாளைக்கு 20-30 பேஷண்ட்காக நாங்கள் பண்றோம். ரொம்ப சிம்பிளான சாதாரணமான ரிஸ்க் இல்லாத ப்ரொசீஜர் தான். ஸோ எண்டோஸ்கோபி நீங்க அங்க போக முடியலன்னா நீங்க என்ன மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோ இல்லாட்டி அரசு மருத்துவ மருத்துவமனையிலோ போகலாம். எண்டோஸ்கோபி பண்றது நல்லது. மேலும் பல பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. மன் கி பாத், பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் வானொலி உரை. 28 ஆகஸ்ட் ஞாயிறு காலை 11 பிரதமரின் உரை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். மற்றும் டிடி நேஷனல், டிடி இந்தியா, டிடி கிசான், டிடி பாரதி, டிடி உருது, டிடி நியூஸ் ஆகிய அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகிறது. தூர்தர்ஷன் யூடியூப் அலைவரிசைகள் மற்றும் பிரசார் பாரதியின் நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாகவும் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் 28 ஆகஸ்ட் காலை 11:30 டிடி புதுச்சேரியில் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் மறு ஒளிபரப்பு 28 ஆகஸ்ட் இரவு 8 டிடி புதுச்சேரியில் ஒளிபரப்பாகும். காண தவறாதீர்கள் மனதின் குரல் மான் கி பாத். சிறிய இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்னைக்கு நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சியில் வந்து குடல் புண் சம்பந்தமான நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நேயர்களை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272488.
வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டினை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். புதிய புதிய நிகழ்ச்சிகள், புதிய புதிய மருத்துவர்கள், புதிய புதிய ஆலோசனைகள் உங்களுக்காக வழங்குவது நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ வாங்க நேயர்களே, டாக்டர் கிட்ட தொடர்ந்து பேசலாம். சார், இன்னைக்கு வயிற்றுப்புண் சம்மந்தமாக நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் நேயர்களுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கவனிக்காத விட்டுட்டோம்னா நம்ம கேன்சர் அளவுக்கு பெரிதளவு பாதிப்பு ஏற்படுத்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க. அப்படி அது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் எப்படி சார் தடுக்கணும், இந்த வியாதியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன மாதிரி தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும், அதையும் வந்து நேயர்களுக்கு சொல்லுங்க சார். நிச்சயமா, முதல்ல அறிகுறிகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். முதல்ல எல்லாருக்குமே வந்து முதல் அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி வரும். அதாவது வயிற்று பகுதினா தொப்பலுக்கும் மேலே, கொஞ்சம் மேலே அந்த பகுதியில் ஒரு எரிச்சல் மாதிரியான வலி. வலினா நம்ம அடிப்பட்ட வலி வரும் இல்லையா, அந்த மாதிரி வலி கிடையாது, ஒரு எரிச்சல் மாதிரியான ஒரு வலி வரும். அதுதான் வந்து முதல் அறிகுறி. அது வந்து தொடர்ந்து இருக்காது, அது எப்போயாவது ஒரு டைம் நம்ம வந்தால் தான், அடிக்கடி வராது. கொஞ்ச நாள் அந்த அல்சர் அடி நம்ம விட்டுட்டோம்னா அந்த வலி வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும், இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமாக சிவியரான பெயின் இருக்கும். சில டைம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது சில பேருக்கு விடிய காலையில் கூட அந்த மாதிரியான வலிகள் வரும், நிறைய வலி வரும். அந்த வழியே வந்து ரொம்ப தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, இப்போ விட்டு விட்டு வர வழி தொடர்ந்து இருக்க ஆரம்பிச்சதுன்னா அது வந்து அல்சர் பெருசாகிட்டு அல்சர் வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. இப்போ முன்னாடி ஒரு அழைப்பாளர் வந்து சொன்னாங்க இல்லையா, முதுகு பக்கம் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான அறிகுறிகள். இப்போ இந்த அல்சரை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா அந்த அல்சரே வந்து ரத்த குழாயை வந்து கொஞ்சம் அரித்து ரத்த வாந்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் விட்டுட்டு நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்க்குறோம், திடீர்னு எமர்ஜென்சி வருவாங்க, ரொம்ப ரத்தப்போக்கு ரத்த வாந்தி வருதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்ததே இல்லை, ப்ராப்ளமே இல்லை, அவர் ஆல்கஹால் சாப்பிட மாட்டார், மது சாப்பிட மாட்டார், ஸ்மோக் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அல்சரை நம்ம நாள்பட்டால் விட்டுட்டோம்னா அந்த அல்சரே வந்து இந்த மாதிரி காயம் வந்து ரத்த வந்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வந்து குடல் ஓட்ட போடணும், குடல் ஓட்ட போட்டு அப்பையும் அவசர சிகிச்சைக்கு வருவாங்க, அவங்களுக்கு வந்து அந்த டைமில் அவசரமாக ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு அந்த ஓட்டையை வந்து நம்ம அடைக்கிற மாதிரி இருக்கும். இதையும் விட்டுட்டாங்க, அதாவது இந்த மாதிரி அறிகுறிகள் வராமல் ரொம்ப நாள் விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த அல்சர் வந்து கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேன்சராக மாறி அது கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளுக்கும் வந்து பரவ ஆரம்பிக்கும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அறிகுறிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தெரிய வரும். ஸோ அந்த டைமில் வந்தாங்க அப்படின்னா அது சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸை வந்து நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நம்மளே கூகுள் பண்ணுறாங்க, நிறைய பேர் கூகுள் பார்த்து பண்ணிவிட்டு அப்டமன் பெயின் அந்த மாதிரி பார்த்து அதுக்கான மாத்திரைகளை சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அறிகுறிகள் இருந்ததுன்னா மருத்துவர் அணுகுங்க, ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி எண்டோஸ்கோபி பண்ணாவே இதை நம்ம வந்து அல்சர் இருக்கா இல்லையா, அது எவ்வளோ என்ன ஸ்டேஜில் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான சிகிச்சை முறைகள் ரொம்பவே நிறைய சிகிச்சை முறைகள் இப்போ இருக்குது. ஸோ எந்த ஒரு ரொம்ப அதிகமாக செலவும் பண்ணாமல் ரொம்ப காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் இந்த சிகிச்சை முறைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க ஐயா. சதீஷ் குமார் மேம். டாக்டர் இருக்காங்க, உங்க சந்தேகத்தை கேளுங்க ஐயா. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா சதீஷ் குமார் பேசுறேன். ஆ சொல்லுங்க, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. ஐயா இப்போ எனக்கு வந்து அடிக்கடிக்கு வாய்ப்புண்ணு வந்துட்டே இருக்கு ஐயா. ஓகே. வாய்ப்புண்ணு வருதுங்களா சார்? அடிக்கடிக்கு வாய்ப்புண்ணு வந்துட்டே இருக்குங்க. வாய்ப்புண்ணா இந்த வாய்க்கு ஓரம் இருக்கும் இல்லீங்களா, அதாவது உதடு சேர்ற இடத்துல, அந்த இடத்துல இருக்குங்களா இல்ல நாக்கு பக்கத்துல வருதுங்களா? குறைபாடுனால, அதாவது நம்மளோட உடம்புல நிறைய மைக்ரோநியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் குறைபாடுனால வரலாம். நீங்க சாப்பிட்ற சாப்பாடுல நல்ல சத்தான சாப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதனால வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு வந்து ஓரல் ஹைஜீன், அதாவது நம்ம வாய்க்குள்ள நிறைய சொத்தப்பல் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஹைஜீன் ஓரல் ஹைஜீன் சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா அந்த மாதிரியும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அதுக்கான மருந்து இருக்குது, அதாவது வாய் நல்லா கொப்பளிச்சு சுப்பிருக்கான அந்த சிறப்பு மாதிரி இருக்கும், அதை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் இருக்குது. அப்போ சத்தான சாப்பாடு சாப்பிடுங்க சார், விட்டமின் குறைபாடுனால தான் இது மெயினாக வரும். அதுக்கப்புறம் இன்னொரு காரணம் ஸ்ட்ரெஸ், நீங்கள் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலோ இல்லை அந்த மாதிரி விட்டமின் குறைபாடு இருந்தாலும் அந்த மாதிரி வரும். விட்டமின் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின் டேப்லெட்ஸ், விட்டமின் பி டுவெல் மாத்திரை இல்லை விட்டமின் காம்ப்ளெக்ஸ் மல்டி விட்டமின் டேப்லெட் இருக்குது, அதை ரெகுலராக சாப்பிடணும். அப்புறமா நீங்கள் சத்தான பொருள்கள், அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது பழங்கள் நீங்கள் நிறைய பழம் சாப்பிட்லாம், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, அப்புறம் மாதுளம்பழம், இந்த மாதிரி பழங்கள் நிறைய சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் காய் நிறைய சேர்த்துங்க, டெய்லியும் வந்து மினிமம் ஒரு 1 இல்லை 2 காய் சேர்த்துக்குங்க. காய்கறிகள் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிங்கனாவே, ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிட்டாங்கவே இந்த மாதிரி புண் வரது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணிடலாம். கூட இப்போதைக்கு நீங்கள் ஆல்ரெடி புண் இருக்குங்கிறதுனால நீங்கள் விட்டமின் டேப்லெட் சாப்பிடுங்க. ஒன்ஸ் ஒரு இந்த புண் சரியானதுக்கப்புறமா நீங்கள் விட்டமின் டேப்லெட்ஸை சாப்பிட்றதை நிறுத்திட்டு இந்த மாதிரி
உணவு முறைகளை நீங்க பழக்கப்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த திருப்பி வராம தடுக்கலாம். சரிங்க, இப்ப என்ன டேப்லெட் எடுத்துக்கலாம்? விட்டமின் டேப்லெட்ஸ் எதுனால எடுக்கலாம் சார்? விட்டமின் டேப்லெட்ஸ்ல நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு, நீங்க ஒரு பர்டிகுலர் பிராண்ட் அப்படிங்கிறது இல்லை, மல்டி விட்டமின், அதாவது ஒரு விட்டமின் இல்லாமல் எல்லா விட்டமினும் சேர்ந்தாப்புல நிறைய டேப்லெட்ஸ் கிடைக்குது. மல்டி விட்டமின் டேப்லெட்னு சொன்னீங்கனாவே கிடைக்கும். அந்த டேப்லெட்டை நீங்க முதல்ல மருத்துவரை பாருங்க, அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷன், ஏன்னா நீங்க மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு தானா வாங்குறதா அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. மருத்துவரை பார்த்து அவங்க பர்டிகுலராக மருந்து எழுதுவாங்க, மாத்திரை எழுதுவாங்க, அந்த மாத்திரையை சாப்பிடலாம். அது ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் சாப்பிட மாதிரி இருக்கும். நீங்க ஒரு மாசம் சாப்பிட்டுட்டு இந்த உணவு பழக்கத்தை எல்லாம் மாத்தினீங்கன்னா இந்த காயம் இந்த அல்சர் சரியா போயிடும். சரிங்க, அப்புறம் இன்னொரு டவுட் ஐயா சொல்லுங்க. இப்போ நம்ம கொஞ்சமா இனிப்பு சாப்பிட்டா கூட எனக்கு ஒரு 1 வீக் உள்ளவே மறுபடியும் அந்த வாயில அந்த புண்ணு வந்துருக்கு ஐயா. ஓகே, சக்கரை இருக்குங்களா சார் உங்களுக்கு? சக்கரை இருக்கு இல்லைங்க? சக்கரை சுகர்லாம் எதுவும் இல்லைங்க. சக்கரை வியாதி இல்ல. ஓகே, கொலஸ்ட்ரால் என்ன அந்த கம்ப்ளைன்ட் எதுவும் இல்லைங்க. ஓகே, ஆனா கொஞ்சமா நம்ம ஸ்வீட் ஐட்டம் ஏதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லிமிட்ட தாண்டினாவே கொஞ்சம் ஒரு கேக் சாப்பிடுறோம், அதுக்கு மேல இன்னொரு கேக் எக்ஸ்ட்ரா சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு 1 டே 2 டேஸ்ல வந்து வாயில புண்ணு வந்துருதுங்க. ஓகே, இல்ல அது வந்து அப்போ ஓரல் ஹைஜீன் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். நீங்க டாக்டர் பாத்தீங்கன்னா அவங்க வாய்ப்பகுதியை செக் பண்ணுவாங்க, ஓரல் ஹைஜீன் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தேவைப்பட்டா அவங்க ஒரு மருந்து கொடுப்பாங்க, அதாவது வாய் நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க, அந்த மருந்து நீங்க உபயோகப்படுத்தினாலும் இது சரியா போயிடும். ஐயா அழைத்தமைக்கு நன்றி ஐயா. டாக்டர் சொன்ன மாதிரி ஆலோசனைகள் பின்பற்றுங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இன்னொரு அழைப்பாளர் இருக்கு, பேசிடலாம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. சார் வணக்கம். சார் வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வழக்கமா வந்து நான் சொன்ன மாதிரி மலக்குடல்ல வர அல்சர் வந்து கேன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், அதனாலதான் நம்ம அந்த சத டெஸ்ட் பயாப்சி பண்றோம் இல்லைங்களா, அது கொடுப்பாங்க வழக்கமா. சரிங்கம்மா, இப்போ அவரு என்ன மாத்திரை சாப்பிட்றாரு, அவங்க அந்த கொலோஸ்கோப்பியில என்ன கண்டுபிடிச்சாங்க, என்ன என்ன இருந்தது அப்படின்னு தெரியாம நம்ம அதுக்கான ஆலோசனைகள் வழங்குறது ரொம்ப கஷ்டம். நீங்க வேணா ஒரு முறை உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வேணும், இன்னொரு ஒப்பீனியன் வேணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்க அறுவை சிகிச்சை துறைக்கு வாங்க ஜிப்மர்ல. நீங்க அறுவை சிகிச்சை தரமா சர்ஜரி ஓபிடி வரலாம். நீங்க உங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வந்தீங்கன்னா நாங்க ஒரு ஓபிடி நாங்க ஒரு முறை பார்த்துட்டு நாங்களும் வேணா ஒரு முறை ஒரு ஆலோசனை வேணா கொடுக்குறோம். ஜிப்மர் பாண்டிச்சேரியில, நீங்க பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரியில வந்து இறங்கினீங்கன்னா யார கேட்டாலும் சொல்லுவாங்க ஜிப்மர் ஹாஸ்பிட்டல். சுரேஷ்குமார், டாக்டர் சுரேஷ்குமார். அழைத்தமைக்கு நன்றிமா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, மேலும் பல பயனுள்ள தகவல்கள் நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. மனதின் குரல் மன் கி பாத், பாரத பிரதமர் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் வானொலி உரை. 28 ஆகஸ்ட் ஞாயிறு காலை 11 மணிக்கு பிரதமரின் உரை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும். மற்றும் டிடி நேஷனல், டிடி இந்தியா, டிடி கிசான், டிடி பாரதி, டிடி உருது, டிடி நியூஸ் ஆகிய அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகிறது. தூர்தர்ஷன் யூடியூப் அலைவரிசைகள் மற்றும் பிரசார் பாரதியின் நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலமாகவும் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் தமிழாக்கம் 28 ஆகஸ்ட் காலை 11:30 மணிக்கு டிடி புதுச்சேரியில் ஒளிபரப்பாகும். பிரதமர் உரையின் மறு ஒளிபரப்பு 28 ஆகஸ்ட் இரவு 8 மணிக்கு டிடி புதுச்சேரியில் ஒளிபரப்பாகும். பாரத பிரதமரின் மனதின் குரல் வானொலி உரைக்கு உங்களின் கருத்துக்களையும் தெரிவிக்கலாம்.
நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்குள் பதிவு செய்யுங்கள். பதிவு செய்ய வேண்டிய இலவச தொலைபேசி எண் 1800117800 மற்றும் வலைதள முகவரி myGOV.in மூலமாகவும் தெரிவிக்கலாம். காண தவறாதீர்கள் மனதின் குரல் மான்கி பாய். சிறிய இடைவேளைக்கு பின் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நலவாழ்வு நேரலை நிகழ்ச்சியில் வந்து குடல் புண் சம்பந்தமான நிறைய தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். டாக்டர் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நேயர்களை உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2272487 அல்லது 2272484. வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டு எண்ணை சேர்த்து எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். மருத்துவ ஆலோசனை கழகங்கள் மருத்துவருடன் நேரடியாக பேசுங்கள். இது உங்களுக்கான நலவாழ்வு நிகழ்ச்சி. இப்போ ஒரு அழைப்பாளர் இருக்காங்க சார், பேசிடலாம். வணக்கம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி இணைப்பில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. பிரேமாமா என் பேரு, மதுரையில இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து சார் அல்சர் இருக்கு, மேல் வந்து ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு, சாப்பாடே செரிமானம் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது, கொஞ்சம் கூட சாப்பிட்டா மேல் ஏப்பம், அந்த ஏப்பம் வந்து அந்த வாமிட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மூச்சு திணற லட்டம் வந்துருது. ஏப்பம் வந்துட்டு இருக்கு, சாப்பிடவே முடியல. ஒரு ரெண்டு இட்லி அப்புறம் கொஞ்சம் பசுனா ஒரு மூணு இட்லி சாப்பிடக்குள்ள வயிறு அழுத்துது. ரொம்ப சாப்பாடே செல்ல மாட்டேங்குது, ஆள் மெலிஞ்சிட்டு வரேன் சார். அப்படின்னா நீங்க கண்டிப்பா மருத்துவரை பார்க்கணுமா. இது வந்து மூணாவது ஸ்டேஜ் நம்ம சொல்லுவோம். அது ஒரு அல்சர் வந்தது அப்படின்னா, அந்த அல்சர் நம்ம நாள் இது முன்னாடி சொன்ன மாதிரி நாள்பட்ட அல்சர் இல்லைங்களா, அது வந்து ஒன்று ஓட்டை போடலாம்னு சொன்னேன், இன்னொன்று ரத்தம் வந்தி வரதுக்கான வாய்ப்புகளுக்கு, இன்னொன்று அந்த அல்சர் வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னா அந்த உணவு போகிற பாதையவே அது வந்து அடைச்சிடும். இப்போ இவங்க இப்போ நேர் சொன்ன மாதிரி தான், இவங்களுக்கு வந்து சாப்பாடு சரியாக உள்ளே போகவே இல்லை, ஏன்னா அந்த அல்சர் வந்து அந்த உணவு போகிற பாதையை அப்படியே அடைச்சிருச்சு. அப்படின்னா என்ன ஆகும், அப்படின்னா நீங்கள் சாப்பிட நார்மலாக நீங்கள் வந்து 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு இட்லி சாப்பிட்டே உங்களுக்கு வந்து பசிக்கா பசி அடங்குன மாதிரி இருக்கும், ப்ளஸ் வந்து வயிறு ரொம்ப உப்புசமாக இருக்க மாதிரி உப்புன மாதிரி ஒரு ஃபீலிங். சில டைம் என்னாகும்னா நிறைய பேர் வந்து கைவிட்டு வாந்தி எடுப்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரிலீஃபே கிடைக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக போகும். இன்னொரு இதில் ஒரு முக்கியமான ரொம்ப டேஞ்சரான விஷயம், இந்த மாதிரி இருக்கிறதுனா இது வந்து ஒரு வேற கட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். நீங்கள் உடம்பு மெலிஞ்சிட்டே போகுதுன்னு வேற சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே டாக்டரை அணுகி பார்க்கணும். ஒரு எண்டோஸ்கோபி சார், எண்டோஸ்கோபி பார்க்கறதுக்கு பயமா இருக்கு சார், எண்டோஸ்கோபி பார்க்கணுங்கிறாங்க. நரம்பு வேற பிரச்சனை இருக்கிறதுனால, உடம்பு பலவீனமா இருக்கிறதுனால எண்டோஸ்கோபி பார்க்கவே பயமா இருக்கு சார். அப்படிலாம் நீங்க பயப்படவே தேவையில்லாம. இப்பதான் அந்த தொகுப்பாளர் சொல்லிட்டு இருந்த எண்டோஸ்கோபி பத்தி வேணா கேளுங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து எண்டோஸ்கோபி பயந்துட்டு சிகிச்சை முறைக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. எண்டோஸ்கோபிங்கிறது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை கிடையாதுமா, அது வந்து ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமோ இல்லாட்டி ரொம்ப ரிஸ்கான ப்ரொசீஜரோ கிடையாது. ஒரு சாதாரண நீங்க ஊசி போட்டுக்கிறீங்களா, ஊசி போட்டிருக்கீங்க இல்லையா, நீங்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரியான ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது, ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாத ஒரு ஒரு ப்ரொசீஜர் தான். நீங்கள் வாயில் வந்து முதல்ல உங்களுக்கு மருத்து போகிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு மருந்து சிறப்போ இல்லாட்டி ஒரு ஸ்ப்ரேவோ கொடுப்போம். உங்களுக்கு வாய் வழியாக தொண்டையில் அந்த டியூப் போகிறதுக்கான சென்சேஷன் அந்த ஃபீலிங்கே இருக்காது. ஒரு 5 நிமிடத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் வெறும் வயிற்றில் வரணும், சாப்பிடாம வரணும், நைட்டு சாப்பிட்டுட்டு பகலில் சார். 2-3 வருஷமாக இப்படியே தாமதப்படுத்திட்டு எந்த ஸ்கூல் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் வந்து உனக்கு உடம்பு பலவீனமாக இருக்குது, போட்டால் தாங்காதுன்ட்டு. இல்லம்மா, நீங்கள் எண்டோஸ்கோபி போடாதனால தான் உங்களுக்கு பலவீனம் ஆகுது. எண்டோஸ்கோபி போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சு மாத்திரை சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா சாப்பிட்டு இவ்வளோ நேரத்துக்கு வந்து உங்களுடைய பழைய வெயிட் வந்திருக்கும். நீங்கள் எண்டோஸ்கோபி பண்ணாததுனால தான் அல்சர் பெருசாகிட்டு இப்போ உங்களுக்கு வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, அதாவது சாப்பாடு உள்ள வெளியில் குடலுக்கு கீழே போகாமல் திருப்பி திருப்பி மேலே வந்துட்டே இருக்குது. அதனால தான் நீங்கள் பலவீனம். ஏப்பம் ஏப்பம் சத்தம் கேட்குது. ஏப்பம் நாங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20-30 எண்டோஸ்கோபி பண்ணுறோம்மா, எல்லா வயசுலேருந்தும், ஈவன் 18 வயசுலேருந்து 70 வயசு 80 வயசு வரலும் எல்லாருக்குமே பண்ணுறோம். அது ஒரு பெரிய ப்ரொசீஜர், அது ஒரு பெரிய ரிஸ்க்கான ப்ரொசீஜர் நினச்சி நீங்கள் பயப்படாதீங்க.
ஒரு ரொம்ப சிம்பிளான சாதாரணமான ப்ரொசீஜர் தான். ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட். அது பண்ணால் தான் நம்ம வந்து வயிற்றில் இருக்கிறது அல்சரா இல்லை கேன்சரானே நம்மளால் உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய பேர் விட்டுடுறதுனாலேயே வந்து அல்சர் காம்ப்ளிகேஷன் வருது. இப்போ நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த அல்சர் பெருசாகி குடல் ஓட்ட போடுறதுனா ஓடுறது இல்லை ரத்தம் வந்தி வரதோ அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு போகிற அளவுக்கு விட்டுட வேணாம். இப்போ உங்களுக்கு இருக்கிறதே ரொம்ப அதிகம் தான். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் விட்டதுனாலே நீங்கள் சாப்பாடு செரிமானம் ஆகாமல் திருப்பியும் வாந்தி எடுத்துகிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் தாமதப்படுத்தீங்கன்னா நிறைய பின்விளைவுகள் பக்க விளைவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார் ஒரு ஃபேன்டின்னு ஒரு மாத்திரை போடுறோம் சார், அது போட்டால் தான் செரிமானமே ஆகும். அதாம்மா அது வந்து ஒரு ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான்மா, அது வந்து ஒரு தற்காலிக நிவாரணம் தான் உங்களுக்கு. அது வந்து உங்களோட அறிகுறிகளை கம்மிப்படுத்துமே தவிர, பட் அது வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம சிகிச்சை பண்ணால் தான் உங்களுக்கான அல்சர் சரியாகும். அதுவும் இப்போ நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை வலி மட்டும்தான் உங்களுக்கு சரிப்படுத்தும், உங்களோட சாப்பாடை வந்து திருப்பும் குடலுக்கு போக வைக்காது. ஸோ நீங்கள் மினிமம் குறைஞ்சபட்சம் ஒரு எண்டோஸ்கோபி எதுவுமே செரிமானம் ஆக மாட்டேங்குது சார். ஒரு கீரையோ எது சாப்பிட்டாலுமே செரிமானம் ஆகவில்லை, அதனால ஆகாரம் வெறும் மோதுதான் சார் சாப்பிட்றேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் ஏன் வந்து நீங்கள் இன்னும் தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க? ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணிவிடுங்க. என்னுடைய அறிவுரை என்னென்னா நீங்கள் தாமதிக்காமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எண்டோஸ்கோபி பண்ணணும். தேவைப்பட்டால் உங்களுக்கு இப்போ அந்த அந்த அடைப்பு எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பொறுத்து உங்களுக்கு அறுவை சிகிச்சை ஏதாவது தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுக்கு மேலே தாமதப்படுத்தாதீங்க. நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமும் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மருத்துவர் அணுகி ஒரு எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்ததுன்னா நீங்கள் ஜிப்மருக்கு வாங்க, உங்களுக்கு வலிக்காமல் நான் எண்டோஸ்கோபி பண்ணி தரேன். எல்லா சிகிச்சையும் இலவசம் தான், ஃப்ரீ தான் ஜிப்மர்ல. ஜிப்மர் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், நீங்க வேணா ஜிப்மருக்கு வாங்க. அழைத்ததுக்கு நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க வந்து இங்க கூட வந்து பாத்துக்கலாம். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க சார், பேசலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இல்லை சார், அவங்களுக்கு ஏதோ சிக்னல் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இந்த காலர்கிட்ட கூட சொன்னீங்க, எண்டோஸ்கோப்பினா எனக்கு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு. நீங்கள் ஆனால் டெய்லி வந்து 20-30 பேஷண்ட்ஸ்க்கு வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த எண்டோஸ்கோப்பி மெத்தட் எப்படி பண்ணுவீங்கன்னு இன்னொரு எல்லா நேயர்களுக்கும் சொல்லுங்கள் சார். ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியின் மூலமா. நீங்கள் என்ன அவங்களுக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பா. எண்டோஸ்கோப்பினா எல்லாருமே வந்து ஏதோ வயிற்றை திறந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அது நிச்சயமாக அந்த மாதிரி இல்லை. நம்ம ஒரு சின்னதாக ஒரு டியூப் இருக்கும், அந்த டியூபை வந்து நம்ம வாய் நம்ம வயிறை வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது இல்லையா. அதனால் நம்ம வந்து அறுவை சிகிச்சையும் பண்ண முடியாது. நம்ம என்ன தான் சிடி ஸ்கேனோ இல்லாட்டி வேறு ஏதாவது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணாலும் நம்மளால் இந்த அல்சர் எங்கே இருக்குது, அது எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, அது கேன்சர் தானா இல்லையா அப்படிங்கிறத வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணுறோம். ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான், நம்ம ஓபிடி பேசிஸ் தான் பண்ணுவோம். அட்மிட் பண்ணுற அளவுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர் இல்லை. காலையில் வெறும் வயிற்றில் வரணும். யூஸ்வலாக அந்த அந்த எண்டோஸ்கோபி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6-5 மணி நேரம் இல்லை 6 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாமல் இருக்கணும். வந்த உடனே நம்ம சின்னதாக அந்த தொண்டை, ஏன்னா தொண்டை வழியாக சின்ன ஒரு சின்னதாக ஒரு டியூப் போகிறதுனால தொண்டையில் கொஞ்சம் கரிகரப்பு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரேவோ இல்லாட்டி ஒரு சிரப்போ கொடுப்போம். அது குடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே அவங்க தொண்டை சுத்தமாக மறுத்து போயிடும். அதுக்கப்புறமா அவங்கள கொஞ்சமாக படுக்க வச்சுட்டு ஒரு சின்ன டியூப் இருக்கும், ஒரு 1 மீட்டருக்கான டியூப் அது. அது வாய் வழியாக விட்டு அந்த நம்ம பார்க்க அது வந்து ஒரு ஸ்க்ரீனில் டிவி ஸ்க்ரீனில் நமக்கு தெரியும். நம்ம என்னென்ன நம்ம கேமராவில் பார்க்குறோமோ அது அப்படியே ஸ்க்ரீனில் ரெப்ளிகேட் ஆகும். தேவைப்பட்ட பேஷண்ட்டோட அட்டன்ட் பேஷண்ட்டும் பார்க்கலாம், அதை நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம நேரில் கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பொறுத்தே நம்ம வந்து அது அல்சர் தானா, எவ்வளோ பெருசு இருக்குது, அது கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ எண்டோஸ்கோப்பில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நம்ம NBA இருக்குது, நேரோ பேண்ட் இமேஜிங், அந்த மாதிரி. ஸோ அது எவ்வளோ கேன்சருக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம எண்டோஸ்கோப்பிலே சொல்லிட முடியும், ஓரளவு அறுதிப்படுத்தி சொல்ல முடியும். இன்னொன்று நம்ம அந்த அதுலேருந்து நம்ம ஒரு சின்னதாக சதை எடுப்போம், பயாப்சின்னு சொல்லுவாங்க. அந்த பயாப்சியில் தான் நம்ம வந்து என்ன டைப் ஆஃப் கேன்சர், அந்த கேன்சர்லாம் எவ்வளோ ஸ்டேஜில் இருக்குது, என்ன எவ்வளோ மோசமான கேன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம அந்த பயாப்சி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்பே டெஸ்ட் எடுத்துடலாம். ஆமாம். ஸோ அப்போ நம்ம எண்டோஸ்கோபி பண்ணுறப்பே டெஸ்ட் எடுத்துலாம். இது எல்லாமே சேர்ந்து 3 நிமிடம் இல்லை அதிகபட்சம் 5 நிமிடம் தான் ஆகும். அந்த எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா திருப்பவும் பேஷண்ட் அட்மிஷன் ஆக தேவையில்லை, உடனே அவங்க வீட்டுக்கு போகலாம், உடனே சாப்பிடலாம், உடனே வீட்டுக்கு போகலாம். இது எல்லாமே ஓபிடி ப்ரொசீஜர் தான். நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஒரு 20-30 பேஷண்ட் நாங்கள் திரும்பி பண்ணுறோம் அப்படின்னா காலையில் வருவாங்க ஓபிடிக்கு, அதே எண்டோஸ்கோபி ரூமுக்கு வருவாங்க, சாப்பிடாம வருவாங்க. எண்டோஸ்கோபி டெஸ்ட் பண்ணுவோம், அப்போவே நம்ம தேவைப்பட்ட பயாப்சி பண்ணுவோம். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கிருமி இருக்கு இல்லையா, பாக்டீரியா சொன்னோம் இல்லையா, அல்சருக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன், அதுக்கான டெஸ்ட்டும் நம்ம உடனே பண்ணிடுவோம். ஒரு மணி நேரம் பேஷண்ட் வெயிட் பண்ணால் போதும், சாப்பிட்டு அவங்க எண்டோஸ்கோபி பண்ண முடிச்ச உடனே சாப்பிட்டுடுவாங்க. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணாங்கன்னா அந்த கிருமி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கான டேப்லெட்டும் நம்ம உடனே எழுதி கொடுத்துடலாம். இதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான சின்ன ப்ரொசீஜர். நிறைய பேர் இது வந்து அறுவை சிகிச்சை ரொம்ப பெரிய ப்ரொசீஜர், ரொம்ப ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பயந்துட்டு இதை நிறைய நாள் பட்டு விட்டுறாங்க.
நாள்பட்ட அல்சர் வந்து காம்ப்ளிகேஷன் ஆகி ரத்தம் வந்தி வரலாம், இல்லாட்டி குடல் ஓட்ட போடலாம், இல்லாட்டி கேன்சராக மாறலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க, இதெல்லாம் இதுக்கான எவ்வளோ ரிஸ்க்கான பின்விளைவுகள் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வந்து ரொம்ப சின்ன 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 ப்ரொசீஜர், 5 நிமிஷம் ப்ரொசீஜர் தான். இதுக்காக நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லா மருத்துவக்கல்லூரியுமே இருக்குது, இது வந்து ரொம்ப ரேரான ப்ரொசீஜர் எல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி மேபி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இது ரொம்ப ரேரான ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கம்மியான ஹாஸ்பிட்டல் தான் அவைலபிளாக இருந்தது. இப்போ வந்து எல்லா மெடிக்கல் காலேஜஸ் எல்லா மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகளுமே இருக்குது. இது ஒரு சின்ன ப்ரொசீஜர் தான். ஸோ தயவு செஞ்சு யாரும் எண்டோஸ்கோப்பிக்காக பயந்துட்டு நாள் கடத்தி போக வேண்டாம், பின்விளைவுகளை நம்ம இதனால் தடுக்கலாம். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. மனோநகர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம், பேர் சொல்லுங்கம்மா. லீலா மேம், மனோநகர்ல இருந்து பேசுறோம். டாக்டர் கிட்ட சந்தேகத்தை கேளுங்கம்மா. சரிங்கம்மா. ஹலோ சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. கே சொல்லுங்க சார், இந்த குடல் பத்தி தான் சார் கேட்கணும். சொல்லுங்க. அந்த மலம் கழிக்கிறது வந்து சார் அடிக்கடி போயிட்டே இருந்து சார், அதுல ப்ளீடிங் வர ஆரம்பிச்சது. ஓகே. அங்க வந்து குளோனோஸ்கோபி பண்ணனும் அப்படினு சொல்லிருந்தாங்க சார். குளோனோஸ்கோபியும் பண்ணோம், அதுல வந்து பயாப்சி கொடுத்தாங்க சார். அதுல அல்சரோட்டிக் கொலைட்டிஸ் வந்துங்க சார். ஓகே. இந்த பிரச்சனை ஒரு 5 வருஷமா இருக்குங்க சார். சரிமா, இது அடிக்கடிக்கு மலம் கழிக்கிறதா நின்றுச்சுங்க சார். ஓகே. ஆனா டேப்லெட் மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, கண்டினியூ பண்ணுங்க. ஆமா, அது இது வந்து ஒரு ஒரு 6 மந்த்ஸ் ப்ளீடிங் ஆகுதுங்க சார். அந்த மாத்திரை சாப்பிட்டதுக்கு அப்புறமா ப்ளீடிங் கொஞ்சம் குறஞ்சிருக்கணுமே. ஆமாங்க சார், அது குறையுதுங்க சார். ஓகே. அப்புறம் திரும்ப வந்து அந்த டேப்லெட் போட்டுட்டே இருந்தா கூட ஒரு சில டைம் வருதுங்க சார். ஓகே. அதை நீங்கள் சொன்ன மாதிரி அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ளமேட்டரி பால் டிசீஸ், அதாவது ஒரு ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு இந்த மாதிரியான ஒரு அல்சர் வியாதி வரும். இது வந்து என்ன காரணத்தினால இது வருது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது. சில பேருக்கு வரும், அதாவது அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், இதே மாதிரி கிரான்ஸ் டிசீஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இது ரெண்டு டைப், இது ரெண்டு விதமான அல்சர்கள் வந்து இந்த பெருக்குடல்லையும் சிறுகுடல்லையும் வரும். இதை வந்து நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். இது வந்து லைக் சக்கரை வியாதி மாதிரி வச்சுக்கோங்களேன். சக்கரை வியாதி எப்படி ரத்த கொதிப்பு இருக்கோ அதே மாதிரி இந்த இந்த மாதிரியான டிசீஸ் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம பர்மனெண்ட்டாக அதை க்யூர் பண்ண முடியாது. இதை வந்து மாத்திரை போட்டு நம்ம கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். இந்த நீங்க சொன்னீங்களா, சில டைம் என்ன ஆகும்னா இந்த மாத்திரையில சில டைம் கண்ட்ரோல் ஆகாது, அந்த டைம்ல நம்ம அடிஷனலா இன்னொரு மாத்திரையோ இல்லாட்டி இந்த மாத்திரையோட அளவு அதிகப்படுத்துறோம். சக்கரை அளவு அதிகமாயிடுச்சுன்னா நம்ம சக்கரை மாத்திரையா எடுக்க சொன்னாங்க சார். ஓகே, அதான் இந்த சக்கரை அதிகமாயிடுச்சுன்னா நம்ம சக்கரை மாத்திரையோட அளவையோ இல்லாட்டி இன்னொரு மாத்திரையோ நம்ம ஆட் பண்றோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் இந்த மாத்திரை இதுவும். இதை நீங்க கண்ட்ரோல் தான் வச்சுக்க முடியும். அன்பார்ச்சுனேட்லி இது இதை நம்ம பர்மனண்டா கியூர் பண்ண முடியாது. இதை நம்ம நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கலாம். ஆனால் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. இது ஆனால் நீங்கள் வந்து இதையே நீங்கள் ரெகுலராக நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு கொலோனோஸ்கோபி டெஸ்ட்டும் பண்ணிக்கணும். ஏன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு ஒரு சில வருடங்கள் கழிச்சு அது கொஞ்சம் கேன்சராக மாறதுக்கான கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வருடத்துக்கு ஒரு டைம் வந்து டாக்டர் அணுகி ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும். தேவைப்பட்ட கொலோனோஸ்கோப்பியும் ஒரு டைம் பண்ணி பார்ப்பாங்க. அப்படிங்களா சார், அதுதான் சார் நான் 2019 குளோனோஸ்கோபி பண்ணியிருக்கேன் சார். அந்த ப்ராப்ளம் வந்து இருந்தது, இப்ப திரும்ப பண்ண சொல்றாங்க சார். ஆமா, என்ன பாக்கணுமா அப்படின்றாங்க. ஆமா கண்டிப்பா, என்ன நீங்க அடிக்கடி இத பாத்துக்கணும். ஆனா குடல் ஃபுல்லா இல்லீங்க சார், இந்த மாமால ஆசன வாய் வழியா மட்டும் தான் இருக்கு. ஆமா ஆமா, என்ன அது இருக்கு அப்படின்றாங்க சார். அது ஆசன வாய் பகுதி, அந்த பெருக்குடல்ல கடைசி பகுதி, அதுலதான் ரொம்ப அதிகமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் இது இதை வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆகுது நீங்க கொலோனோஸ்கோபி பண்ணிட்டு அது வந்து கேன்சரா மாறியிருக்கா இல்லையன்றத ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப பயப்பட வேண்டாம், இது வந்து சக்கரை வியாதி மாதிரி நினைச்சுக்கோங்க. இதை கண்ட்ரோல் கண்டிப்பா பண்ணிடலாம். இதை பர்மனண்டா கியூர் பண்ண முடியாட்டியும் இதை வந்து நம்ம கண்ட்ரோல வச்சுக்க முடியும். சார் அதுக்கு நான்வெஜ் எதுவுமே எடுக்க கூடாதுன்னு சொல்லிருந்தாங்க சார். நீங்கள் ரொம்ப பர்மனெண்ட்டாக நான்வெஜ் அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 4 வருஷம் ஆயிடுச்சுங்க சார் நான் அவாய்ட் பண்ணி. இல்லை நீங்கள் மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடலாம். தொடர்ந்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட தேவையில்லை, அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு டைம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடலாம். அவ்வளோ ரொம்ப நான்வெஜ் எடுத்தால் கொஞ்சம் நிறைய ஆயிட போதும்னு கொஞ்சம் பயமாகவும் இருக்குது சார். நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 28 வயசு தான் சார் எனக்கு. நீங்கள் கொஞ்சம் குறைவாக சாப்பிடலாம், நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு நீங்கள் குறைவாக சாப்பிடலாம். பர்மனண்டா அதை அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சாப்பிடலாம், மாத்திரையா நீங்க அதனால தொடர்ந்து சாப்பிடுங்க. ஏன்னா மாத்திரை விட்டீங்கன்னா நீங்க அது அதிகமாக வந்துருமோ. அழைத்ததுக்கு நன்றிமா. டாக்டர் சொன்ன மாதிரி ஆலோசனைகள்லாம் பின்பற்றுங்க சார். இன்னொரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், நலவாழ்வு நிகழ்ச்சி. ஹலோ மேடம். வணக்கம் மேடம். ஐயா வணக்கம் ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். டாக்டர் இருக்காங்க ஐயா, உங்க சந்தேகத்தை கேளுங்க. சொல்லுங்க சார். நான் சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். காலையில எந்திரிச்சாலும் சார் லைட்டா தண்ணி குடிச்சாலும் ஏப்ப மாதிரியே வருதுங்க சார். ஆனா ரொம்ப ஏப்ப வர மாட்டேங்குதுங்க சார். ஓகே. லைட்டா அந்த காத்து மாதிரி உள்ள இருந்து வருது, ஆனா ஏப்பன்னு சொல்ல முடியாதுங்க சார். நைட் ரொம்ப லேட்டா சாப்பிடுறீங்களா சார், இல்ல எப்படி? இல்லங்க சார், ஒரு 9:30 சாப்பிடுறோம் சார். சாப்பிடுறோம். நல்ல தூக்கமா வருது உங்களுக்கு இல்லையா? தூக்கல வருதுங்க சார். ஓகே ஓகே. என்ன என்ன வயது ஆகுது சார் உங்களுக்கு?
வயசு 27 சார். ஓகே, 27 வயசுனா ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஏன்னா இதுவே வந்து கொஞ்சம் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஏதாவது வேற ப்ராப்ளம்ஸ், கேன்சர் மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கான்னு யோசிக்கலாம். உங்களுக்கு 27 வயசு தான் ஆகுது அப்படிங்கிறப்ப மோஸ்ட்லி அல்சர் மாதிரி ஏதாவது டிஸ்பெப்சியா ப்ராப்ளம் தான் இருக்கும். அடிக்கடி நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி முன்னாடி நிகழ்ச்சியை முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரியும், காஃபி டீ குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்றதுனாவோ இல்லாட்டி ஸ்மோக்கிங் ஏதாவது சிகரெட் பிடிச்சிங்கன்னா இல்லாட்டி ஆல்கஹால் சாப்பிட்ற பழக்கம் இருந்ததுன்னா அதை நிறுத்துங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதாவது இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்களா, அடிக்கடி நிறைய ட்ராவல் பண்ணிட்டே இருப்பாங்க, நிறைய வேறு வேறு ஃபுட்டு சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா தூங்குங்க, ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் நேரம், உடனே தண்ணி குடிக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஏதாவது எக்ஸசைஸ் அந்த மாதிரி, ஏதாவது வாக்கிங் மாதிரி அவ்வளோ எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஏதாவது தண்ணி குடிங்க, கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிங்க, அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி, அந்த தண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுங்கள், கொஞ்சம் உடல் பருமன் இருந்ததுன்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி அதையும் குறைங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே மோஸ்ட்லி சரியாயிடும். இது ரொம்ப பெரிய பெரிய ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல நீங்கள் சொல்கிறத பற்றி பார்த்தா. வேற எதுவும் சந்தேகம் இருக்கா ஐயா? இல்லைங்க மேடம். அடுத்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, டாக்டர் சொன்ன மாதிரி ஆலோசனைகள்லாம் பின்பற்றுங்க. சார், இன்னைக்கு நம்ம குடல் புண் குறித்து நிறைய தகவல்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப வந்து நீங்க சொன்னீங்க 18 வயசுலேருந்து 70-80 வயசு வரைக்குமே நான் வந்து எண்டோஸ்கோபி பேஷண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இதுக்கான காரணங்கள்லாம் நீங்க என்ன சார் பாக்குறீங்க? இது என்னென்ன மெயின் ரீசனா இருக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு, அதையும் நேயர்களுக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பா ஒன் ஆஃப் த ரீசன், இம்பார்ட்டன் ரீசன் நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 18 வயசு நான் சொன்னேன் ஆக்சுவலாக. பட் ஆனால் இன்னமும் சின்ன பசங்களுக்கு கூட இப்போ அல்சர் வர ப்ராப்ளம் அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ ஃபுட்டு ஹேபிட்ஸ் நிறைய மாதிரி, நிறைய ஜங்க் சாப்பிட்றாங்க, நிறைய நைட்டில் முழிக்கிறாங்க, நிறைய மொபைல் பார்த்துட்டு நைட் நிறைய முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தூக்கம் சரியாக இல்லாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, அதனாலையும் வந்து நிறைய அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இளைய வயதுகள், வயதினர், அதாவது டீனேஜர்ஸ் சொல்லுவாங்க, அவங்களுக்குமே வந்து இந்த மாதிரி நிறைய அல்சர் ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இண்டோஸ்கோப்பில நிறைய பண்ணோம். மெயினாக வந்து நம்ம சொன்ன ரீசன் தான், அதாவது நம்ம உணவு பழக்கம் நல்லா ப்ராப்பராக இருக்கணும். நிறைய சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதை கண்டிப்பாக டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். சாப்பாட்டு டைம் சொல்கிறீங்களா, நம்ம சாப்பிட்ற டைம் ரொம்ப லேட் நைட்டாக சாப்பிட்டுட்டு ரொம்ப லேட் நைட்டாக தூங்கி ரொம்ப அர்லியாக இருந்துருச்சு, இந்த மாதிரி இருந்தாலும் உணவு பழக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் வலி சொல்லிட்டு நிறைய வலி மாத்திரை, கணக்கே இல்லாமல் வலி மாத்திரை சாப்பிட்றாங்க, அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. தலைவலியோ முட்டி வலியோ ஏதாவது இருந்தாலும் டாக்டர் அணுகி, அவங்க டாக்டர் சப்போஸ் ரிஸ்க் எவாலுவேட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கூட வந்து அல்சரை தடுக்கிறதுக்கான மாத்திரையும் சேர்த்து தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி வலி மாத்திரை நிறைய சாப்பிடாதீங்க, நீங்களாக போயிட்டு மெடிக்கல் ஷாப்பில் நிறைய மாத்திரை சாப்பிடக்கூடாது. காஃபி டீ அதை மாதிரி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். கெட்டுப்போன பொருட்கள், உணவுப் பொருட்கள், பழைய உணவுப் பொருட்கள், ஃப்ரிட்ஜில் வைக்காத சாப்பாடு பொருட்கள் அந்த மாதிரி வந்து நிறைய சாப்பிட்றதுனால இந்த மாதிரி வரும். ஃப்ரூட்ஸ் நிறைய சேர்த்துங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி விட்டமின்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிடணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் அல்சர் வரதுக்கான ரீசன்ஸு, அது அவாய்ட் பண்ணணும். அப்புறம் நம்ம சாப்பிட்ற டைமிங்கையும் நம்ம தூங்குற டைமிங்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதாவது சாப்பிட்ட உடனேவும் படுக்கக்கூடாது, முடிஞ்சவரையிலும் உடல் பருமனை கொஞ்சம் குறைக்கணும். நிறைய ஒபிசிட்டி, நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இது சாப்பிட்றதுனாலையும் வந்து அல்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். ரெகுலரான எக்ஸசைசஸ், உடம்பு வந்து கொஞ்சம் உடல் பருமனை தடுக்கிறது, இதனாலையும் வந்து நம்ம பண்ணுறதுக்கு அல்சர் வரதை தடுக்கலாம். இன்னொன்று அசுத்தமான பொருள், நான் சொன்ன பாக்டீரியா பரவுறது, அசுத்தமான பொருட்கள், அது மாதிரி அசுத்தமான தண்ணி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்சவரையிலும் சுத்தமான தண்ணி, நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாம் கையை கழுவிட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரியான ஒரு ஹைஜீனிக் பழக்க வழக்கங்கள் இது சாப்பிட்றதுனாலே நம்ம இது ஃபாலோ பண்ணாலும் அல்சர் தடுக்கலாம். அப்படியே அல்சர் சிம்டம்ஸ் வந்தாலும் தயவு செஞ்சு எண்டோஸ்கோபிக்கு பயந்துட்டு யாரும் வீட்டில் இருக்காதிங்க. இது ரொம்ப ஈஸியாக நம்ம சரி பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸு. ஸோ டாக்டர்ஸ் அணுகி தேவைப்பட்ட ஒரு எண்டோஸ்கோபி, நான் எல்லாருக்குமே எண்டோஸ்கோபி பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது, முதல்ல டாக்டர் அணுகுங்க, அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க எண்டோஸ்கோபி வேணுமா வேணாமான்னு சொல்லி. அதுக்கப்புறமா எண்டோஸ்கோபி தேவைப்பட்ட அதை பண்ணிவிட்டு இதை சீக்கிரமாக சரி பண்ணலாம். இதை விடுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் எமர்ஜென்சியில் ஆப்ரேஷன் பண்ணுற பேஷண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30% பேர் இந்த அல்சர் காம்ப்ளிகேஷனாகி வரவங்க, ரத்த வந்தி வரதுனால வரவங்க, குடல் ஓட்டு போட்டு வரவங்க, இதனால் நிறைய பேர் வராங்க. ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக தடுக்க முடியும். ஏன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ரேஷன், எண்டோஸ்கோபி சொன்னாங்க இல்லையா, அது வந்து எண்டோஸ்கோப்பியில் ரிஸ்க்கே கிடையாது. பட் ஆனால் அதுவே வந்து காம்ப்ளிகேஷனோட வந்து ஆப்ரேஷன் பண்ணோம்னா அது ரொம்ப உயிர்காபத்தான ஒரு சுச்சுவேஷனில் வரும். ஸோ தயவு செஞ்சு யாரும் டிலே பண்ண வேண்டாம், டாக்டர் நகி
உரிய சிகிச்சை முறை எடுத்துக்கோங்க. ஓகே சார். சார், குடல் புண் வராமல் இருக்கணுன்றதுக்கான ஆலோசனைகள் நீங்கள் சொன்னீங்க, இதே எந்த மருத்துவமனைக்கு போகணும், அப்படி மருத்துவமனைக்கு வரும்போது ஓபிடி டைமிங் என்னன்னு சொல்லிடுங்க சார் நேயர்களுக்கு. ஜிப்மரில் வந்து அறுவை சிகிச்சை துறை இருக்குது, மெடிக்கல் துறை இருக்குது, மருத்துவத்துறை இருக்குது, இரண்டிலுமே வந்து பார்ப்பாங்க. காலையில் எட்டு மணியிலேருந்து ஆரம்பித்து மதியம் 2 மணி 2:30 மணி, அது மதியம் டைம் அது பர்டிகுலராக இல்லை, நம்ம எவ்வளோ நேரம் பேஷண்ட்ஸ் இருக்காங்களோ அவ்வளோ நேரம் வரலாம் பார்ப்போம். எல்லா நாளுமே இருக்குது, ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரலாம். டெய்லியும் காலையில் 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரலாம், பேஷண்ட்ஸ் எப்போ வேணாலும் வரலாம். உங்களோட பொன்னான நேரத்தை வந்து இங்கே நேயர்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க சார். நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க குடல் புண் சம்பந்தமாக. நிகழ்ச்சியின் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் மிக்க நன்றி சார். நன்றி. வாழுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.